இந்த நார்மல் ஃபைல் வந்து எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணி தைக்கணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த சைடு வந்து நான் அந்த கால் பகுதி மார்க் பண்ணி வச்சுருக்கேன், இந்த சைடு அந்த பெல்ட் பகுதி மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இதோட அளவு எப்படி மார்க் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இதோட முழு உயரம் வந்து 40 இன்ச். இந்த கால் பகுதி, இந்த பெல்ட், இது ரெண்டுமே சேர்த்து முழு உயரம் வந்து 40 இன்ச். நான் ஒரிஜினல் அளவு மட்டும்தான் சேர்த்துருக்கேன், தையலுக்கான பகுதியை இதில் சேர்க்கலை. இதோட முழு உயரம் வந்து 40 இன்ச். கீழ் இடுப்பு சுவிட்சளவு, இந்த பெல்ட் பகுதி பார்த்தீங்களா, இதோட சுவிட்சளவு வந்து 41 இன்ச். இதோட உயரம் வந்து 7 இன்ச். ஓகேவா? ஸ்க்ராச் லென்த் இந்த இடத்துல, இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் ஸ்க்ராச் லென்த் வந்து 8 இன்ச் எடுத்திருக்கேன். அங்கல் சுவிச்சளவு அதாவது 12 இன்ச். எதுனா இந்த கால் பகுதி இருக்குல்ல, இதோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேர்த்து 12 இன்ச். இப்போ இந்த அளவை என்ன மாதிரி நம்ம மார்க் பண்ணுறதுக்கு எடுக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம இந்த கால் பகுதி மட்டும்தான் மார்க் பண்ண போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு இந்த பெல்ட் பகுதியோட அளவையும் கால் பகுதியோட அளவையும் தனித்தனியாக பிரிச்சுக்கோங்க. இந்த முழு உயரம் 40 இன்ச்சில் இந்த இடுப்பு உயரம் 7 இன்ச்சை கழிச்சிருக்கேன். இதே அந்த பெல்ட் வந்து நம்ம தனியாக மார்க் பண்ண போகிறோம். இப்போது இந்த முழு உயரம் 40 இன்ச்சில் 7 இன்ச்சை கழிச்சிங்கன்னா 33 இன்ச் வருது. இந்த 33 இன்ச்சை தான் ஃபஸ்ட்டு நம்ம இதில் மார்க் பண்ணுவோம். இப்போ அது எப்படி மார்க் பண்ணணும்னு நம்ம பார்க்கலாம். கீழே வந்து இந்த இடத்துல கால் பகுதியை மடக்கி அடிக்கிறதுக்காக 1 இன்ச் விட்டுக்கோங்கண்ணே. 1 இன்ச் கால் பகுதியை மடக்கி அடிக்கிறதுக்காக விட்டுட்டு இந்த லைன் போட்டுக்கோம்ல, இதில் இருந்து 33 இன்ச் எடுத்துக்கோங்க. ஓகேவா? 33 இன்ச் இந்த லைன் வந்து 33 இன்ச். இதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் விட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இது தையலுக்காக, இந்த பேண்ட் பகுதியையும் இந்த பெல்ட் பகுதியையும் இணைக்கிறதுக்காக எடுத்திருக்கோம். ஓகேவா? இப்போ இந்த இதை நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இந்த அளவு மார்க் பண்ணப்போம். இந்த அளவுக்கு வந்து இந்த இடுப்பு சுவிட்சளவு 41 இன்ச் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கீழ் இடுப்பு சுவிச்சளவு 41 இன்ச். இந்த பெல்ட் பகுதியை நம்ம சுற்றி அளவு எடுத்துருப்போம்ல பேண்ட்டில், அந்த 41 இன்ச்சை 4 வகுக்கணும். வகுத்து வர்ற அளவோட 4 இன்ச் இல்லைன்னா 5 இன்ச் எடுத்துக்கோங்க, சேர்த்துக்கோங்க. இது இந்த 4 இன்ச் 5 இன்ச் எதுக்காகன்னா, இந்த பேண்ட்டில் வந்து நம்ம சுருக்கு வைப்போம் இந்த இடத்துல, அதுக்காக தான் நான் வந்து இப்போ இந்த கீழ் இடுப்பு சுவிச்சளவு 41 இன்ச்சை வகுத்துட்டு 5 இன்ச் கூட்டியிருக்கேன். ஓகேவா? உங்களோட பேண்ட் கிளாத்தில் எவ்வளோ அளவு இருக்கோ அதை பொறுத்து கூட்டிக்கோங்க. அளவு சப்போஸ் உங்களுக்கு வந்து கிளாத் கம்மியாக இருந்ததுன்னா 4 இன்ச் மட்டும் கூட்டிக்கோங்க, கிளாத் நிறையா இருந்ததுன்னா 5 இன்ச் கூட்டிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த கீழ் இடுப்பு சுவிச்சளவு 41 இன்ச்சை 4 வகுத்துட்டு 5 இன்ச் கூட்டியிருக்கேன், 15.2. அந்த 15.2 இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோ. ஓகேவா? இந்த இடத்துல மார்க் பண்ணி இந்த இடத்துல லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அடுத்து இந்த ஸ்க்ராச் லென்த் மார்க் பண்ணுவோம். ஸ்க்ராச் லென்த் 8 இன்ச் வந்து தான் இந்த தையலுக்காக விட்டுருக்கோம் பார்த்தீங்களா. இந்த 1/2 இன்ச்சை விட்டுட்டு கீழே ஒரிஜினல் அளவு இருக்குல்ல, இந்த ஒரிஜினல் அளவுல இருந்து இங்கே எடுங்க, 8 இன்ச் வரும். ஓகேவா? இந்த 8 இன்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதிலிருந்து 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச் தள்ளி இந்த லைன் போட்டுக்கோங்க. ஓகேவா? போட்டுட்டு அதிலிருந்து ஒரு 1 இன்ச் இல்லைனா 1/2 இன்ச் தள்ளி தையலுக்காக விட்டுக்கோங்க. 1 இன்ச்னாலும் சரி 1/2 இன்ச்னாலும் சரி, நான் வந்து 1 இன்ச் விட்டுருக்கேன். இந்த 8 இன்ச்சிலிருந்து 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1 இன்ச் வந்து நான் தையலுக்காக, இந்த இடம் வந்து தையலுக்காக 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்த இப்படி வளைய போடுவோம். ஓகேவா? இந்த ஸ்க்ராச் லென்த்லேருந்து 1/2 இன்ச் தான் விடணும். இந்த 1/2 இன்ச் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தையலுக்காக உங்களுக்கு 1 இன்ச்னாலும் சரி 1/2 இன்ச்னாலும் சரி, உள்ள பேண்ட் கிளாத் எவ்வளோ கொடுக்க போகிறீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்து மார்க் பண்ணிவிட்டு இதை ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ கீழே இந்த காலோட சுவிட்ச் பகுதி வந்து 12 இன்ச் பார்த்துருந்தோமா, அங்க சுவிட்ச் அளவு 12 இன்ச், அதை பாதியாக 6 இன்ச்சுன்னு மார்க் பண்ணிக்கோங்க. அதோட பாதி 6 இன்ச், அந்த 6 இன்ச்சை இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இந்த 6 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு நம்ம இங்கே வந்து தையலுக்காக எத்தனை இன்ச் விடுறோமோ, 1 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ, நான் வந்து 1 இன்ச் விட்டுருக்கேன், அந்த 1 இன்ச்சை இங்கேயும் தையலுக்காக விட்டுக்கோங்க. விட்டுட்டு இப்போ இந்த 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்க பார்த்தீங்களா, இந்த லைனில் இருந்து இந்த ஒரிஜினல் அளவில் லைனை இணைச்சி விட்டுருங்க. அப்புறம் இந்த தையலுக்கான விட்டிங்களை இந்த பகுதியையும் இந்த தையலுக்கான விட்ட பகுதியையும் இணைச்சி விட்டுருங்க. ஓகேவா? இந்த கால் பகுதி இவ்வளோதான் மார்க் பண்ணணும். இப்போ இந்த பெல்ட் பகுதி எப்படி மார்க் பண்ணணும்னு பார்க்கலாம்.
இப்போ இதில் மேலே வந்து ஒரு இன்ச் தையலுக்காக விட்டுக்கோங்க. நம்ம நாடா உள்ள விட்டு எடுக்கிறதுக்காக ஒரு இன்ச் எடுத்துட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. அந்த ஸ்ட்ரைட் லைனோட அளவு எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இந்த கீழ் இடுப்பு சுச்சளவு இருக்குல்ல, அதை நாலால் வகுத்து ப்ளஸ் ஒரு இன்ச் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ 11.2 இன்ச் வரும். அந்த 11.2 இன்ச்சை இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு கீழ் இடுப்பு சுச்சளவு 7 இன்ச் ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச் தையலுக்காக சேர்த்து மொத்தம் 7.5 இன்ச் எடுத்து கீழே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணிடலாம். இப்போ இதை எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத ரெண்டாவது பார்ட்டில் போடுறேன். அதோட லிங்க்கை ஐக்கான் பட்டனில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். ஸ்டிச்சிங் வீடியோவை நம்ம செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.